வெல்கம் டு மலர் ஸ்டடி சர்க்கிள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜெனட்டிக்ஸில் ப்ளாய்டி பார்ட் டூ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ப்ளாய்டியில் ரெண்டு வகை இருக்குது. என்னென்னா ஆட்டோசோம்ஸ் உடல் குரோமோசோம் ஏற்படுகின்ற மாற்றத்தினால டவுன் சின்ரோம் அண்ட் 18th ட்ரைசோமி உருவாகுது. அதுவே அல்லோசோம் செக்ஸ் குரோமோசோம் ஏற்படுகின்ற மாற்றத்தினால கிளைன்ஃபிரண்டர் அண்ட் டர்னர் சின்ரோம். இது எப்போ நடக்குதுன்னா செல் டிவிஷன், மியோசிஸ் செல் டிவிஷன் நடக்கும், குண்டல் பகுப்பு மனிதனில் காணப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் டவுன் சின்ரோம், மங்கோலிசம் 21 ட்ரைசோமி என்று அழைக்கப்படுது. 21st இணையில் எக்ஸ்ட்ராவாக ஒரு குரோமோசோம் ஆட் ஆகும். இதனால் மொத்த குரோமோசோம் 47, அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 45 plus XX or 45 plus XY. எட்வர்ட் சின்ரோம் வந்து 18th இணையில் இணைந்திருது. இதனால் ஒரு குரோமோசோம் ஆட் ஆகுது, 47 குரோமோசோம் 45 plus XX 45 plus XY. கிளைன்ஃபிரண்டர் சின்ரோம்ன்றது சாதாரண ஆண்களுடைய குரோமோசோம் 44 plus XY, எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆட் ஆகிடுச்சுன்னா 44 plus XXY, மொத்த குரோமோசோம் 47. டர்னர் சின்ரோம் வந்து சாதாரண பெண்ணுடைய குரோமோசோம்ஸ் 44 plus XX, இதில் ஒரு எக்ஸ் குரோமோசோம் இழந்து காணப்படுவதில் 45 குரோமோசோம்ஸ் காணப்படும், 44 plus X. இதனால் மலட்டுத்தன்மை மிக்க பெண்கள் உருவாகிறார்கள். தேங்க்யூ.